அடுத்ததாக பாருங்கள், இப்போ மகருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வசனம் வருது. சூரத்து நிசாவினுடைய மூன்றாவது வசனம், வஇன் கிஃப்தும் அல்லா துகுசிது ஃபில் யதாமா, வஇன் கிஃப்தும் அல்லா துகுசிது ஃபில் யதாமா. யதீம்களுடைய விஷயத்தில், அநாதைகளுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்பதை பயப்பற்றீர்களாக இருந்தால், இப்போ இதுக்கு பின்னால் வர துண்டு பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான துண்டு, ஃபெஸ்ட் துண்டுனா வஇன் கிஃப்தும் அல்லா துகுசிது ஃபில் யதாமா. இந்த வசனத்தில் ஸ்டார்ட்டை பாருங்கள், அதை நாங்கள் பாருங்கள். இப்போ இந்த வசனத்தை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. எப்படி அநாதைகளுடைய விடயத்தில், அநாதை பெண்களுடைய விடயத்தில் வந்து நீங்கள் நீதம் செலுத்துவதற்கு உங்களுக்கு கஷ்டம் என்று விளங்கினண்டா, ஃபன்கிஹு மா தாபலக்கும் மின நிசா இமஸ்னா வ சுலாச வருபா. ஏனைய பெண்களை இரண்டு இரண்டாகவோ, மூன்று மூன்றாகவோ, நான்கு நான்காகவோ திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கு ஆர்டர் வருது. ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தாதிலு. இப்போ ரெண்டு கல்யாணம் முடித்தா, மூணு கல்யாணம் முடித்தா, நாலு கல்யாணம் முடித்தா சமநிலை பேணணும், எல்லாரும் சமனாக நடத்தணும், எல்லாரையும் நீதம் செலுத்தணும். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்கிறான், ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தாதிலு. ரெண்டு முடிக்க பார்க்குறீங்க, மூன்று முடிக்க பார்க்குறீங்க, நாலு முடிக்க பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு பயமுண்டு வருதுன்னு தெரியுமா? ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணத்தை முடிச்சுட்டு நீதம் செலுத்தலைன்னா அது மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். இதை சுண்ணான்னு எப்படி முடிக்கிறீங்களோ, நீதத்துக்கு மாற்றம் நடக்குமாக இருந்தால் அது பாவத்தில் போய் முடிச்சிடும். அது பலதார மரம் ஒரு தனியான தலைப்பு இருக்குது, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நான் இந்த மஹர் சம்பந்தமாக வர அந்த வசனத்தை சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ரெண்டு முடிக்கிறீங்க, மூணு முடிக்கிறது, நாளுக்கெல்லாம் அனுமதி இருக்குது, ஆனால் முடித்து உங்களுக்கு நீதம் செலுத்துவதற்கு முடியாது என்று பயப்பட்டீங்கன்னா, ஃபவாஹிதன் ஒன்று உங்களுக்கு போதும். அவுமா மலக்க தைமானுக்கும், அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அடிமைகளை வச்சு கொண்டிருந்தால் அது உங்களுக்கு போதும். தாலிக்க அதுனா அல்லா தவுலு, நீங்கள் நீதி தவறாமல் இருப்பதற்கு இதுவே ஏற்றதாகும். விளங்கினா உங்களுக்கு, ரெண்டு அனுமதி இருக்குது, மூணு அனுமதி இருக்குது, நாலு அனுமதி இருக்குது, முடிக்கிறது ஓகே, ஆனால் முடிச்சு போட்டு உங்களுக்கு நீதம் செலுத்துவதற்கு கஷ்டம் என்பதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஃபவாஹிதத்தன் ஒன்றோடு நீங்கள் போதுமாக்கிக்கோங்க. அப்படி ஒன்றோடு போதுமாக்கிக் கொள்வது தான் அதுனா அல்லா தஊலு, நீங்கள் நீதி தவறாமல் இருப்பதற்கு இது ஏற்றம் என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தில் ரெண்டு மூணு நாலு அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு துண்டு வந்துச்சு தானே, வைன் ஹிஃப்தும் அல்லா துக்குசித்து ஃபில்யத்தாமா, அநாதைகளுடைய விஷயத்தில் நீதம் செலுத்த பயப்படுவீர்களாக இருந்தால். இந்த வசனம் திடீரென ஆரம்பிக்குது, முன்னுக்கு ஒரு விஷயம் தெளிவில்லாமல் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸை, இந்த வசனத்தை வந்து உருவா ரதியல்லா அவங்க, உருவான்றது யாரு, ஆயிஷா நாயகியோட சகோதரி அஸ்மா ரதியல்லா அவங்களுடைய மகன். அப்போ உருவா ரதியல்லாஹு அவங்களுக்கு ஆயிஷா நாயகி வந்து சாட்சி, சரிதானே, ஆயிஷா நாயகி சாட்சி. அப்போ உருவா ரதியல்லா என்ன செய்கிறாங்கண்டா, தண்ட சாட்சி ரசூல்லாவுடைய மனைவி. அப்போ இந்த வசனத்துக்குரிய விளக்கம் பெரும்பாலும் ஆயிஷா நாயகி தெரிஞ்சிருக்கணும். அப்போ உருவா ரதியல்லாஹு ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, சாலா ஆயிஷா அன் கவுலில்லா வஇன் கிஃப்தும் அல்லா துக்குசித்து ஃபில் யதாமான்னு வசனம் வருது, இதனுடைய விளக்கம் என்னான்னு கேட்குறாங்க. ஃபகாலத் இப்னு உக்தி, அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரருடைய மகனே, அந்த வசனத்தில் எது தெரியுமா, என்ன தெரியுமா சப்ஜெக்ட் சொல்லப்படுது, ஹியல் யதீமா, ஹியல் யதீமா தகூனு ஃபி ஹிஜ்ரி வலியிஹா. அதாவது யாரை பற்றி சொல்லப்பட்டுச்சுன்னா, அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, இப்போ ஒரு 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 ஆள் ஒரு ஆம்பளை அவருடைய பொறுப்புக்கு கீழால் அநாதை பெண்களை எடுத்து வளர்ப்பார். இப்போ அநாத புள்ளைய ஒன்று நான் தத்தெடுத்து வளர்க்குற நேரத்தில் அந்த பிள்ளைக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து இருக்குதுன்னு வைங்களேன், காணி இருக்குது, பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த அநாத பிள்ளைக்கு அந்த வாப்பை மௌத்தாகக்குள்ளே நிறைய சொத்துக்களை வச்சுட்டு தான் மௌத்தாக இருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைய ஒரு மனிதர் பொறுப்படுத்தி வளர்க்குறார், பொறுப்படுத்தி வளர்த்துட்டு அப்போ அவருக்கு வந்து மகரம் மகரமாது இல்லை. ஒரு அநாத பிள்ளைய இவர் பொறுப்படுத்தி வளர்க்கிறார், இவருக்கு மகரமாக சான்ஸே இல்லை, ரைட். அப்போ இவரை திருமணம் முடிக்கலாம். நாங்கள் வளர்த்தாலும் மார்க் அடிப்படையில் சட்டத்திட்டங்களை பேணி நாங்கள் அந்த பிள்ளையை வளர்த்ததுக்கு போகிறோம், எங்களுக்கு திருமணம் முடிக்கலும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு மிஸ்யூஸ் ஒன்று நடந்துச்சுன்னு தெரியுமா, இப்போ இந்த பிள்ளையை எடுத்து நாங்கள் வளர்த்துக்கு, அந்த அநாத புள்ள தானே, வளர்க்குற நேரத்தில் எங்களோட மிச்சம் அன்பு வந்துடும், எங்களை வளர்க்குறாங்க, எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அப்படி வந்துடும். இப்போ அந்த பிள்ளை அழகாக இருக்கிறான், திருமணம் முடிப்பதற்கு உரிய வயது வந்தாச்சு. இப்போ இந்த வளர்த்தவர் என்ன தெரியுமா நினைப்பார், ஃபயுஜிபுஹு மாலுஹா வஜமாலுஹா. வளர்த்தவருக்கு அவருடைய பொருளாதாரம், அந்த பிள்ளையோட பொருளாதாரத்தை பார்த்தா நிறைய சொத்துக்கள் இருக்குது, போதாத்துக்கு அந்த பெண் அழகாகவும் இருக்கிறாள், வளர்த்தவரே நினைக்கிறார் இவவ நான் முடிச்சுக்கிறேன். இஸ்லாத்தில் தடை அல்ல, வளர்த்தவர் நினைக்கிறார் நான் முடிச்சுக்கொள்கிறேன்னு அவர் முடிவெடுத்து, இப்போ என்ன தெரியுமா நடக்க போகுது, இந்த பிள்ளைக்கு பொறுப்புதார் யாரும் இல்லை, வாப்ப மௌத்து தானே, வாப்ப மௌத்து, கேட்க பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நம்ம பாசையில் சொல்லலாம். இப்போ இந்த டைமில் இவர் எடுத்து வளர்த்தவர் தான் பொறுப்பு அவட விஷயமெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ இவர் கொடுக்குறதே மகராக அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, திருப்பி கேட்பாங்களா, இப்போ நூறுரூவா கொடுத்தாலும் அவங்க எடுத்துகிட்டு பேசாமல் இருப்பாங்க, என்ன வளர்த்தவர் இல்லையா, இவர்கிட்ட எப்படி போய் நான் திருப்பி கேட்குறது. அப்போ எனக்கு முடியும்,
நான் அடுத்த பெண்களை முடிக்கிறதாக இருந்தால் போதுமான அளவுக்கு மகர கொடுப்பேன். ஆனா இது நான் வளர்த்த எத்தீமத்தான ஒரு பிள்ளை என்றதனால நான் கொஞ்சம் குறைச்சி இவன் யாரும் கேட்டு வர மாட்டாங்கன்னு குறைச்சி மிஸ்யூஸ் பண்ண பாக்குறேன். விளங்க உங்களுக்கு இந்த பாயிண்ட், இந்த வசனத்துல எல்லாம் விளங்க. அனாதை பிள்ளை என்பதனால் என்னால் கொடுக்க முடியுமான மகர் தொகை ஒன்று இருந்தும் அதை குறைச்சி இவக்கு கொடுத்து முல்ல இவ கல்யாணம் முடிச்சுக்கொண்டு அவட சொத்து அவட செல்வம் எல்லாமே எனக்கு கீழால வந்துடும். ஏன்னா அப்படித்தானே பெண்கள் முடிச்சதுக்கு போறோம். இன்னைக்கு வந்து என்ன நடக்குது, ஆண்களோட அப்படி அது சகஜமாக போகுது, அது தவறில்லை. பெண் விரும்பினா ஆண்களோட சேர்ந்து சமாளிச்சு போறதுல பிரச்சனையே இல்லை. அப்ப அந்த காலத்துல நடந்துச்சுன்னா வளர்த்தவர்கள் அனாதை பிள்ளைகளோட சொத்து அழகு எல்லாத்தையும் கண்டு சின்ன ஒரு மகர் தொகையை கொடுத்து முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்ப அதனுடைய சுருக்கம் என்னண்டா, நீதம் அங்க இல்லை. ஏன் நீதம் இல்லை? நான் இதே டைமில் அனாதை இல்லாத ஒரு பிள்ளையை முடிக்கிறதாக இருந்தால் நான் நிரப்பமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வாப்பை இருக்கிற சொந்தக்காரர் இருக்கிறாங்க, கேட்பாங்க, பார்ப்பாங்க, என்னடா பெரிய தொகை சின்ன தொகையாக கொடுக்குறாங்கன்னு யோசிப்பாங்க. அதனால் நான் பூரணமாக கொடுப்பேன். அனாதை இல்லாத பெண்களாக இருந்தால், அனாதை பிள்ளைகளாக இருந்தால் குறைச்சி கொடுத்து போட முடிக்கிற வேலையை பார்ப்போம். அப்போ இது சரல தானே? அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இருக்கிறான் என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள்கிட்ட வளர்த்த அனாதை பிள்ளைகளை முடிக்கிறதாக இருந்தால் நீங்க சரியாக நீதம் செலுத்தணும். நீதம் செலுத்துவதற்கு பயந்தால் அங்கிருந்து அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது. வஇன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, நீதம் செலுத்துவதற்கு பயந்தால் நீங்க அடுத்த பெண்களை தான் ரெண்டாகவோ மூணாகவோ நாளாக முடியுங்க. ஏன்னா அவங்களோட விஷயத்தில் நீங்க நீதம் செலுத்துவீங்க மகர் விஷயத்தில். ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க இல்லையா, பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ விளங்கிச்சு அவங்களுக்கு. எனவே இந்த வசனம் என்ன சொல்லுதென்றால், அனாதைகள்ட விஷயத்தில், அனாதைகள்ட விஷயத்தில் அவங்களோட சொத்தை நாங்கள் பிடுங்கி தின்றது மட்டுமல்ல பாவம், மனப்பூர்வமாக நாங்கள் அவங்கள கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரெடியாவினால் அவங்கள்ட மகர் அனாத புள்ள தானே வைப்பா, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, சின்ன தொகையை கொடுத்து போட்டு முடிச்சு போட்டு வேலையை பார்ப்போம்னு நினைக்கிறது பிழை என்பதைத்தான் இஸ்லாம் இந்த இடத்துல சொல்லுது. இஸ்லாம் இந்த இடத்துல அதைத்தான் சொல்லுது, விளங்கிட்டா? எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களை யாருக்கும் நாங்கள் வளர்த்த அனாத பிள்ளைகளோ அல்லது பேசப்பட்ட அனாத பிள்ளைகளாக இருந்தாலும் அனாதை என்ற ஒரு காரணத்தை வச்சு நாங்கள் யாரும் மகர் கொடுக்கறதில் மிஸ்யூஸ் பண்ணிடவிடக்கூடாது. இதில் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. இந்த வசனம் சூரத்துல் நிசாவினுடைய மூன்றாவது வசனம், சரியா? இந்த வசனத்துக்கு முன்னால் போய் நீங்கள் பார்த்தீங்கண்டா, இந்த நான் இவ்வளோ நேரம் அவங்களுக்கு விளக்கம்னு சொன்னேன்தானே, இந்த விளக்கம் அந்த குர்ஆன் வசனத்தில் இல்லை. யா அய்யுஹன்னா சுத்தக்கு ரப்பக்கும் உள்ளதே ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, அப்படி தானே சூரத்துல் நிசா தொடங்குது. வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வநிசாஅ வத்தக்குல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா வஆதுல் யதாமா அம்வாலஹும் வலா ததபத்தலுல் கபீஸ பித்தய்யிபி வலா தக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும் இன்னஹு கான ஹூபன் கபீரா வஇன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, சரியா? இப்போ நீங்கள் தர்ஜுமா வாசிச்சால் இதனோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லணும். இப்போ கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்கன்னு தெரியுமா, இந்த வகுப்புகளவே உட்காரணும், தஃப்சீர் வகுப்பில் ஏன் நாங்கள் போய் படிக்கணும்? அவங்களுக்கும் இது ஒரு பதிலாகத்தான் இந்த சட்டத்தை சொல்கிறேன். நாங்கள் கிளாஸுக்கு போகிறத இல்லை, வீட்டில் தமிழ் தர்ஜுமா இருக்குது, தர்ஜுமாவை நான் வாசித்தால் எனக்கு போதும், எல்லாம் விளங்கிடும். இப்போ நான் கேட்குறேன், தர்ஜுமாவை நீங்கள் பெறட்டுங்க, தர்ஜுமாவை பிறட்டி இதுக்கு நான் சொன்னதுக்கு நீங்கள் அர்த்தத்தை பாருங்க. இன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸி தூஃபில் யதாமா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. என்னடா சொல்லியிருக்குது, திடீரென்று அனாதைகள் விஷயத்தில் நீதம் செலுத்துவதை பயந்தால் அடுத்த பொம்பளையெல்லாம் கல்யாணம் முடியுங்கன்றாங்க, என்ன அர்த்தம்? என்னுடைய விளக்கம் என்ன? இப்போ நல்லா விளங்கிக்கோங்க, நான் இவரோட நேரமாக சொன்ன விளக்கம் சும்மா நானாக நினச்சி சொன்ன விளக்கம் அல்ல. இது சஹீஹுல் புகாரியில் 2494 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம். இந்த விளக்கம் அந்த காலத்தில் இருந்த உருவாண்ட சஹாபிக்கே தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? வெறுமனே குர்ஆன் வசனத்தை பார்த்து அவருக்கு விளங்காததுனால தான் சாட்சியிட போய் கேட்குறாங்க, யா ஹாலா என்னுடைய சாட்சியே இந்த குர்ஆன் வசனத்தில் இப்படி வைன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸி தூஃபில் ஏத்தாமான்னு வந்திருக்குது, இது என்னான்னு கேட்குறாங்களே, சஹாபிக்கு விளங்கல் இதனுடைய உள்ளுக்குள்ள அர்த்தம் என்னன்றது. அப்போ தான் ஆயிஷா நாய் விளக்கம் சொல்கிறாங்க, இந்த வசனம் இவங்கடுங்கிற விஷயத்தில் இறங்குச்சு. அப்போ மஹர் என்றது ஒரு பகுதியை வச்சு நான் இடையில ஒரு சப்ஜெக்டை சொல்கிறேன். இதை நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும், என்ன தெரியுமா சகோதரர்களே, நாங்கள் ரெண்டு முறை மூன்று முறை நாலு முறை தர்ஜுமாக்களை வாசித்து முடித்ததுனால முழு குர்ஆனையும் நாங்கள் விளங்கினு அர்த்தம் அல்ல. அதை நீங்கள் நல்லா விளங்கணுங்க. குர்ஆனை படிக்கிற நேரத்தில், ஹதீஸை படிக்கிற நேரத்தில் பல எங்களுக்கு ஹெல்ப்புக்கு நிறைய விஷயம் தேவை. தஃப்சீரை படிக்கிற நேரத்தில் ஹெல்ப்புக்கு நிறைய விஷயங்கள் தேவை. இந்த வசனத்துக்கு நேரான வேறு வசனங்கள் வந்திருக்கிறதா, இந்த வசனத்துக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் இருக்குதா? அப்போ வேறு குர்ஆன் வசனங்களும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளும் இல்லைன்னா அடுத்தபடியாக நம்ம எதை பார்க்கணும்? இந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களா? அதுவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய விளக்கம் இருக்குதா என்ற அவங்கள முற்படுத்தணும். குர்ஆனுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும் அல்லிமுல் கிதாபன்னு துவா கேட்டாங்க.
இந்த சஹாபிக்கு நீ அந்த மார்க்க விளக்கத்தை கொடுத்துற துஆ கேட்டாங்க ரசூலுல்லாஹி இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள் குதுல் குர்ஆன மின் அர்பஇன் குர்ஆனுடைய விளக்கத்தை இந்த நான்கு பேரிடமிருந்து படித்துக்கொள்ளுங்கள் என்று நான்கு பேருடைய பெயரை குறித்து சொன்னார்கள் அப்ப என்ன விஷயம் பண்ணா சகோதரிகளே தாய்மார்களே அல் குர்ஆனை நீங்க தர்ஜுமாவை வாசிக்கிற நேரத்துல சில சம்பவங்களை விளங்கிட்டு போகலாம் சில சட்டங்களை ஈஸியாக விளங்கிட்டு போகலாம் வாசிச்சதோட விளங்கக்கூடிய பகுதியும் இருக்குது விளக்கத்தோட ஹதீஸ்களையும் பிறட்டி பார்த்து சஹாபாக்களுடைய விளக்கங்களையும் பிறட்டி பார்த்து விளங்க வேண்டிய பகுதிகளும் தாராளமாக இருக்குது இதை நம்ம தெளிவாக மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா சிலாக்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த தஃப்சீரெல்லாம் தேவையில்லை குர்ஆன் தர்ஜுமா மட்டும் எங்களுக்கு போதும் நான் தர்ஜுமா எடுத்துக்கொண்டு பயம் பண்ணுவேன் தர்ஜுமா எடுத்துக்கொண்டு நான் வாசித்தா நான் மௌலவியாக இருவேன் தர்ஜுமா எடுத்துக்கொண்டு நாலட்டி வாசித்தோடு எனக்கு மார்க்கத்தில் எல்லாமே தெரியும் இது பிழை இது பிழையானவாத சமூக மக்கள் சரியாக இதில் சிந்தனையோடு செயற்பட வேண்டும் ஒன்று அடுத்ததாக சகோதரர் அப்போ நாங்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்ல பார்க்குறோம்னா எத்தீம் அனாத பொம்புளை மிஸ்யூஸ் பண்ணி மகர குறைச்சி கொடுத்துடக்கூடாது என்பதைத்தான் நம்ம ஒரு சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும்